அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம விஜய் இன்ஃபோ சேனல். முதல்ல நாம் டிஸ்க்ளைமரை பார்த்துடலாம். நான் வந்து முறையாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆலோசகரோ மருத்துவரோ கிடையாது. இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ளதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி முறையாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆலோசகரிடமோ மருத்துவரிடமோ ஆலோசனை எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் விவரங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எத்தனை பேர் இன்னைக்கு சிரிப்பீங்க? இப்ப இந்த சிரிப்பு இல்ல, வயிறு வலிக்கணும், வயிறு வலிச்சு சிரிக்கணும், கண்ணுல தண்ணீர் வரைய சிரிக்கணும். தன்னுடைய குடும்பத்தாரோடு உட்கார்ந்து மாத்தி மாத்தி கிச்சு கிச்சு மூட்டி ஒரு 10 நிமிடம் விளையாண்டு உண்மையிலேயே இன்னைக்கு முயற்சி செய்து பாருங்க, இதனுடைய பலன் அப்ப தெரியும். வீட்டுக்காரர் இப்படியெல்லாம் சிரிப்பாரா? வீட்டுக்காரமா இப்படியெல்லாம் சிரிக்குமா? என்னுடைய குழந்தையினுடைய சிரிப்பை நான் பார்த்து பல நாட்களாகி விட்டது. இந்த நேரத்தில் குழந்தையினுடைய சிரிப்பை நீங்கள் உணர்வீர்கள். அப்போ வாய் வலிக்க நன்றாக சிரித்து விட்டு அப்படியே படுத்து தூங்குங்க சார். அது மாதிரி லைஃப்ல முதல் தூக்கம் உங்களுக்கு வந்ததே கிடையாது. இன்னைக்கு செய்யலாமா செய்யக்கூடாதா? ஆரோக்கியத்துக்கு முதல் படியே இரவு படுக்க போகும் போதுடைய மனநிலையும் எந்திரிக்கும் போதனுடைய மனநிலையும் தான் முக்கியம். அப்ப சொல்லலாம், ஓகே, கணவன் மனைவி கல்யாணம் ஆகாதவங்க எப்படி சிரிக்கிறது யோசிப்பாங்களா இல்லையா? நீ கணவன் மனைவி குழந்தைகள் சிரிக்கலான்னு சொல்ற, அப்ப எங்களை மாதிரி பேச்சுலஸ் எங்க போய் சிரிக்கிறது? பெற்ற தாய் தந்தையரோடு உட்கார்ந்து சிரிக்க வேண்டும். பெற்ற தாய் தந்தையோடு உட்காந்து சகோதர சகோதரிகளோடு உட்காந்து வாய் விட்டு கிச்சு கிச்சு மூட்டி வாய் விட்டு சிரித்து இரவு தூக்கத்தை தூங்க வேண்டும். முடியுமா முடியாதா? இதை செஞ்சா, இந்த ரெண்டையும் செஞ்சா நீங்க நல்லா இருப்பீங்க, செய்யலைன்னா நாங்க நல்லா இருப்போம். யார் நாங்கன்னா? அவ்வளவுதான். சம்பாதித்த பணத்தை கொண்டு வந்து அப்புறம் செலுத்துவதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஆனா இந்த ஒரு செயல் இல்லாம ஒரு சில குரூப் என்ன செய்யுமா, காலங்காத்தால எந்திரிச்சு கிரவுண்டுக்கு போய் வானத்தை பார்த்து சிரிக்கிற கூட்டம் தான் இன்னைக்கு இருக்கு இல்லைங்களா? தன்னுடைய குடும்பத்தாரோடு உட்கார்ந்து வாய் விட்டு சிரிக்க மாட்டாங்க, ஆனால் வானத்தை பார்த்து சிரிக்கக்கூடிய கூட்டங்கள் இன்றைக்கு அதிகரித்து கொண்டே இருக்கு. அது ஒரு லாஃபிங் தெரப்பி. அதே சிரிப்பை ஏன் உங்கள் குழந்தைகளோடு வீட்டுக்காரங்களோடு ஏன் சிரிக்க மாட்டீங்க? அப்போ இந்த ரெண்டு செயல்களையும் இன்றைக்கு கற்றுக்கொள்ளுங்கள். அடிப்படை, உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய நோய் குணமாவதற்கு அடிப்படை காரணம் இந்த ரெண்டே ரெண்டு தான். செய்ய முடியுமா முடியாதா? முடியும் இல்லையா? ரைட். அதற்கடுத்து மூன்றாவது ஒன்று, இது ஒரு காமெடியாகவே எடுத்துக்கிறோன்னு சீரியஸாக எடுத்துக்கிறக்கூடாது சொல்லிட்டேன். யார் யார் சிகிச்சைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறீர்களோ, மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறீர்களோ, அந்த மருத்துவர்கள் சொன்ன அவர்கள் எதை எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்கிறார்களோ அதையெல்லாம் செய்யுங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. அவ்வளவுதான். அவர்கள் எதை எதை செய்யக்கூடாது என்று உங்களுக்கு பட்டியலிடப்பட்டு இருக்கிறதோ அந்த பட்டியலெல்லாம் தூக்கி போட்டு அந்த பட்டியலில் இருக்கு மாதிரி எல்லாமே செஞ்சீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். அரிசி தவறா சரியா தவறா, நம்மள என்ன சொல்லுவாங்க, அரிசி சாப்பிடக்கூடாது, அதற்கு மாற்றாக கோதுமை. நார்த் இந்தியாவில் என்ன சொல்றாங்க தெரியுமா, கோதுமை சாப்பிடக்கூடாது, அதற்கு மாற்றாக, அது என்ன சார் கணக்கு? அவன் சாப்பிட்டா அரிசி நோய் குணமாமாமா, நம்ம சாப்பிட்டா நோய் குணமாகாதா? அப்போ அவர்கள் எதை செய்யக்கூடாது, எதை தவிர்க்கப்பட வேண்டும் என்று உங்களுக்கு பரிந்துரைக்கிறார்களோ அதையெல்லாம் நல்லா செய்யுங்க, நல்லா சாப்பிடுங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. இந்த மூன்று விஷயங்களையும் நீங்கள் எடுத்துக்கொண்டால் உங்கள் உடலில் ஒரு ஆரோக்கியம் மேம்படுவது உண்மை. செய்யலாமா? ரைட். அடுத்து இன்றைக்கு நம்ம போகலாம் உணவே மருந்து. உணவே மருந்து, மருந்தே உணவு. இந்த பழமொழி உண்மையா பொய்யா சார்? உண்மை. உணவே மருந்து, மருந்தே உணவு, இது உண்மை. அப்புறம் ஏன் சார் நீங்க பிறந்ததிலிருந்து இன்னைக்கு வரைய நீங்க உங்களுக்கு பிடித்தமான உணவுகளைத்தானே சாப்பிட்டு கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுக்கு பிடிக்காத உணவுகளை யாரும் சாப்பிடுவது இல்லையே.
அப்போ உங்களுக்கு பிடிச்சமான உணவுகளை நீங்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தால் நீங்கள் ஆரோக்கியமானவர்களாகத்தானே இருக்க வேண்டும். உண்மைதானே? இல்லை, நான் பிடிக்காத உணவை சாப்பிட்றேன் அதனால தான் எனக்கு நோய் வந்துருச்சுன்னு சொன்னால் ஏற்றுக்கிறலாம். யாரும் பிடிக்காத உணவை சாப்பிடுவது கிடையாது. உங்களுக்கு பிடித்தமான உணவுகளை தான் சாப்பிட்றீங்க, அப்புறம் ஏன் குறைபாடு உள்ளவர்களாக இருக்கிறீர்கள்? யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நாம் சாப்பிடக்கூடிய உணவே தானே நமக்கு நோய்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அப்போ இந்த இடத்துல அந்த உணவே மருந்து, மருந்தே உணவு என்று சொன்ன அந்த முன்னோர்கள் சொன்ன அந்த வாக்கு பொய்யா உண்மையா? உண்மைதான். அப்புறம் ஏன் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு மருந்தாக மாறவில்லை? யோசிச்சு பார்த்தோமா? இப்போதைய உணவுல மருந்தே கலந்தா கூட சத்துக்கள் மாறுவது இல்லை, இல்லையா? சிசியர் முதல் நார்மல் டெலிவரியாக பிறந்த குழந்தைக்கும் சிசேரியன் மூலமாக பிறக்கக்கூடிய குழந்தைக்கும் ஐவி சென்று மூலமாக பிறக்கக்கூடிய குழந்தைக்கும் வித்தியாசம் தானே? ஆனால் எல்லாமே ஒன்று தானே. முறைதான் வேறு, பயிரிட்ட முறைதான் வேறு, ஆனால் சத்துக்கள் ஒன்றுதான். அதை எப்படி பக்குவப்படுத்தி சாப்பிட வேண்டுங்கிற கலையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடிப்படை ஒன்று. ஏன்னா இனிமேல் போய் சுத்தமான காற்று, சுத்தமான நீர் எதுவுமே கிடையாது. ஏனென்றால் நம்மளை சுற்றி பஞ்ச பூதங்களும் மாசு அடைந்து தான் கிடைக்கிறது. எந்த ஒரு பூதமும் சுத்தமாக இல்லை. நீலம், காற்று, ஆகாய, நெருப்பு எல்லாமே மாசுபட்டுருக்கு. அப்போ பஞ்ச பூதங்களும் மாசு அடைந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் உணவை மட்டும் சுத்தமாக எதிர்பார்த்தா எப்படி சார் முடியும்? முடியாதுல்ல. எல்லாமே மாசு அடைந்து தானே கிடக்கு. அப்ப அந்த இடத்துல இருந்து அந்த தன்மையை எப்படி மாற்றி நாம் உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டுங்கிற கலையை கற்றுக்கொள்வதுதான் அடிப்படை. பஞ்ச பூதத்தை நம்மளால் மாற்ற முடியாது. அந்த கொரோனா காலத்துல பஞ்ச பூதமும் நல்லா இருந்தது, இல்லைங்களா? அதுதான் உண்மை. அப்போ பஞ்ச பூதங்களும் தன்னைத்தானே சரி செய்து கொண்ட காரணத்தினால விலங்கு ஆறறிவுள்ள மனிதனெல்லாம் வீட்டுக்குள்ள அடைக்கப்பட்டு ஓரறிவுல இருந்து ஐந்து அறிவு ஜீவன்கள் வரை நடு ரோட்டில் ஜாலியாக நம்மளை பார்த்து முறைச்சு முறைச்சு போச்சு. மாவனே, இத்தனை நாள் நான் போகும்போது என்னை என்ன உதச்ச ரோட்டில் 6 மாதமும் உனைய உடைக்கி போட்டு நான் ஜாலியாக போலீஸ்காரன் கேட்கறது இல்லை, டிராஃபிக்கு கிடையாது, நடு ரோட்டில் படுத்துக்கிறது, எது வேணாலும் செஞ்சுக்கிருவேன், ஒருத்தனும் என்னை கேட்க முடியாதுன்னு சொல்லி ஓர் அறிவில் இருந்து ஐந்து அறிவு ஜீவன்கள் வரை இந்த 6 மாதம் வாழ்ந்த வாழ்க்கை முறை இருக்கிறதே, அதுதான் இயற்கை. அந்த இயற்கையை ஆறறிவுள்ள மனிதனும் வாழ முடியும். என்னைக்கு இந்த 6 அறிவுள்ள மனிதன் இயற்கை வகுத்த விதிகளை மீற ஆரம்பித்தானோ, ஓர் அறிவில் இருந்து 5 அறிவு ஜீவன்கள் வரை இயற்கை வகுத்த விதிகளை மீறுவது கிடையாது. காலையில் எந்திரிக்கணும், எப்பொழுது சாப்பிடணும், எப்பொழுது தூங்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறதோ அதே அடிப்படையில் தான் 5 அறிவு ஜீவன்கள் வரை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும். ஆனால் இந்த 6 அறிவு உள்ள மனுஷன் மட்டும் என்றைக்கு இயற்கை வகுத்த விதிகளை மீற ஆரம்பித்தானோ அப்பொழுது இயற்கை அளிக்கக்கூடிய தண்டனை தான் நோய். அப்ப இயற்கையை அளிக்கக்கூடிய தண்டனை நோயை இயற்கையை கொண்டுதான் சரி செய்யணும் ஒழிய செயற்கையான வழிமுறைகளினால் நீங்கள் எவ்வளவுதான் முயற்சித்தாலும் ஒரு முழுமையான பலனை உங்களுக்கு தராது. அப்ப இந்த பஞ்ச பூதங்களும் நம்மளை சுற்றி மாசடைந்து இருக்கிற இந்த காலத்துல கிடைக்கின்ற உணவை மருந்தாக்கும் கலையை கற்றுக்கொண்டால் ஒவ்வொருவரும் ஆரோக்கியமானவர்களே. அப்ப முன்னோர்கள் சொன்ன வாக்கும் மூத்தோர் வாக்கும் ஒருபொழுதும் பொய்யாகாது. உண்மைதானே? பொய்யாகவே ஆகாது. சரி, இந்த மருத்துவம், சரி, உணவை மருந்தாக்கும் கலையை யார் கற்றுக் கொடுக்கணும்? எந்த ஒரு மருத்துவமும் நமக்கு கற்றுக் கொடுப்பது கிடையாது. இப்ப இந்த உணவு வழி மருத்துவம் என்பது மற்ற மருத்துவ துறைகளுக்கு எதிராளியும் கிடையாது. எல்லா மருத்துவ துறைக்கும் அடிப்படையே இந்த உணவு மருத்துவம் தான், இயற்கை மருத்துவம் தான். எப்படி? இப்போ நீங்கள் ஏதோ ஒரு மருத்துவரை பார்க்க போகிறீங்க, அந்த மருத்துவர்கிட்ட போய் உங்களுடைய உடலை பரிசோதனை செய்து அவர் கடைசியாக மருந்து மாத்திரைகளை உங்களுக்கு கையில் கொடுத்துட்டு ஒரு வார்த்தை சொல்லுவார். எல்லா மருத்துவர்களும் கட்டாயமாக இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்வார்கள். என்ன வார்த்தை?
அதாவது எல்லா மருத்துவர்களும் மருந்து மாத்திரைகளை கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்க, மருந்து மாத்திரை மட்டும் போதாது, இதனோடு காய்களையும் கீரைகளையும் நிறைய எடுத்துக்கொள்ளுங்கள் சொல்றாங்களா இல்லையா? எந்த ஒரு மருத்துவராவது காய்களை எடுக்காதீங்க கீரைகளை எடுக்காதீங்க என்று யாராவது பரிந்துரைத்தார்களா? இல்லை. அப்போ அடிப்படை, எந்த ஒரு மருத்துவ துறைக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது இந்த உணவு தான். ஆனால் அந்த காய்களையும் கீரைகளையும் அதனுடைய தன்மை மாறாமல் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்ங்கிற கலையை நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. இந்த மருந்தோடு காய்களையும் கீரைகளையும் இப்படி சமைத்து சாப்பிடுங்கள், மாத்திரைகளிலிருந்து முழுமையாக நீங்கள் விடுபடலாம்ங்கிற அந்த மருத்துவ கலையை நமக்கு கற்றுக் கொடுக்காத காரணத்தினாலதான் நாம் சாப்பிடக்கூடிய உணவே நமக்கு மருந்த நோயாக உருவாக்கி கொண்டிருக்கிறது. அப்போ நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே விஷயம், உணவை மருந்தாக்கும் கலை.